பல்வேறு தகவலில் பல்வேறு விதமான தகவல்களை உங்களிடம் கூறியிருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து ஜோதிடத்தில் வந்து நல்லதை மட்டும் சொல்வது ஜோதிடம் இல்லை, நன்மை தீமை கலந்த பலன்கள், ஒருத்தருக்கு வந்து கெடுதி எப்போ ஏற்படும், கெடுதியான காலங்கள் என்ன, அந்த கெடுதியான காலங்களில் நம்ம என்ன செய்யணும், ஏது செய்யணும்னு சொல்கிறவன ஒரு ஜோதிடர். பொதுவாக பார்த்தீங்கன்னா மக்களானவர்கள் இன்றைக்கு இருக்கிற மக்களுடைய மனநிலையெல்லாம் என்ன இருக்குன்னா, எதையுமே வந்து கெடுதியை வந்து யாருமே விரும்புறது, யார் தான் விரும்புவோம் கெடுதியை. அதுபோல் வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஜோசியர்கிட்ட போகிறாங்கன்னா, ஜோசியர்கிட்ட நினைக்கிறாங்க, ஜோசியர்கிட்ட வந்து என்ன வரணும்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்குதுன்னு சொல்கிறாரான்னு பார்க்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜோதிடர்களும் பார்க்குறாங்கன்னா, ஜோதிடர் சில இடத்துல என்ன பார்க்குறாங்கன்னா, அவங்களுக்கு நல்லதை சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைக்கு ஜோசியர்கிட்ட போனால் விடை கிடைச்சுன்னு நினைக்கிறாங்க. பிரச்சனைக்கு ஜோதிடர்கிட்ட சென்றால் விடை கிடைக்காது, பிரச்சனைக்கு ஜோதிடம் சென்றால் அந்த பிரச்சனையாவது எந்த காலத்தில் தீரும் என்பதை சொல்வது தான் ஜோதிடம். ஒருத்தருக்கு கெட்ட நேரம்னா அந்த கெட்ட நேரத்தை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. ஒருத்தருக்கு கெட்ட நேரம் கண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரம்னா அந்த கண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமானது அந்த காலம் முடிகிற வரைக்கும், அதாவது வந்து ஜோதிடத்தில் திசாபுத்தியானது மிக மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். அந்த திசாபுத்தியானது கடந்தால்தான், அந்த திசாபுத்தி காலத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக ரொம்ப கவனமாக நிதானமாக இருந்தால் தான் அதில் வந்து தப்பிக்க முடியும். அதை விட்டுட்டு ஜோதிடர்கிட்ட போனால் ஜோதிடர் வந்து ஃபுல்லாக அதை வைஃபையே மாற்றிடுவாருன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி உங்களிடம் பார்த்தீங்கன்னா சில கிரகமைப்புகள், என்ன கிரகமைப்புகள் வந்து நமக்கு வந்து கண்டத்தையும் பிரச்சனைகளையும் அதாவது இழப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய கிரகமைப்பாக இருக்குது என்பதனை பற்றி சில வார்த்தைகள் உங்களிடம் கூறப்போகிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில முக்கியமான நுணுக்கங்கள் இருக்குது. ஒவ்வொரு லக்னம் என்பது மிக மிக முக்கியமானது, ராசி பலன் என்பது ஒரு பொதுவான விஷயமாகும். உங்களுக்கு மனதில் தெம்பூட்டுவதற்காகவும் இன்றைய நிலை எப்படி ஏற்றத்தை உண்டாக்குமா இறக்கத்தை உண்டாக்குமா என்று சொல்றதுதான் கோச்சார நிலையாகும். ஆனால் இதுக்கு அப்பாற்பட்டு ஜாதகத்தில் வந்து திசாபுத்தி என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாகும். திசாபுத்தி தான் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்கும், ஏற்றத்தாழ்வுகளை குறிக்கும். பொதுவாக ஒருத்தருக்கு வந்து ஒரே ஒரு திசாபுத்தி ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும் அவங்க லைஃப்பில் மிகப்பெரிய அளவு அடையலாம், மிகப்பெரிய அளவில் ஏற்றத்தடையலாம். அப்படி பார்க்கின்ற பொழுது ஒருவருக்கு எந்தெந்த ஒவ்வொரு லக்னத்திற்கும் எந்தெந்த கிரகம் கெடுதியை ஏற்படுத்தக்கூடிய கிரகம், எந்தெந்த கிரகம் நல்லதை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் என பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு லக்னத்திற்கும் மாரகாதிபதிகள் மாரகஸ்தானங்கள் என உழைக்கிறது. மாரகஸ்தானம் மாரகாதிபதிகள் இருக்குது. அந்த மாரகாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள், மாரகாதிபதிகள் மாரகஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகங்களுடைய திசாபுத்தி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாரகாதிபதி திசாபுத்தி நடக்கின்ற பொழுது தான் கண்டங்கள், விபத்துக்கள், அதாவது வந்து மரணத்திற்கு ஒப்பான கண்டங்கள்லாம் ஏற்படக்கூடிய அவலநிலை உண்டாகிறது. அப்படி பார்க்கின்ற போது ஒவ்வொரு லக்னத்திலும் பார்த்தீங்கன்னா சரலக்னம், ஸ்திரலக்னம், உபயலக்னம் பிரிச்சிருக்கான். சரலக்னம் சொல்கிறது மேஷம், கடகம், துலாம், மகரம், இந்த நாலு லக்னம் சரலக்னம். சிரலக்னம் ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இது சிரலக்னம். உபயலக்னம் சொல்கிறது மீனம், மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த லக்னது உபயலக்னம். இந்த சரலக்னம் சொல்லக்கூடிய மேஷம், கடகம், துலாம், மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த லக்னத்துக்கு 2-7 கதிபதிகள், 2 வீட்டதிபதியும் 7 வீட்டதிபதியும் மாரகாதிபதிகளாகும். மாரகன கண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்களாகும். அந்த அதிபதிகளுடைய திசாபுத்தி நடக்கின்ற பொழுது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதுபோல் பார்த்தீங்கன்னா ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க 3-8 அதிபதி, அந்த லக்னத்தில் பிறந்தவங்களும் 3 வீட்டதிபதியும் 8 வீட்டதிபதியும் மாரகத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாகும். மாரகத்துக்கு ஒப்பான கண்டங்கள், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களும் அந்த வீட்டு அதிபதிகளும் கண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்களாகும். அதுபோல் மிதுனம், கன்னி, தனுசு, மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா உபயலக்னம், அந்த உபயலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 7-11 அதிபதிகள் மாரகாதிபதின்னு சொல்கிறோம். 7-11 அதிபதி மாரகாதி என்பதால் அந்த கிரகத்தோட திசாபுத்திகள், 7-11 அதிபதிகள் திசாபுத்திகள் நடைபெற்றால் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறோம். எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன்னா, அந்த மாரகாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகங்களுடைய திசாபுத்தி நடைபெறுகின்ற பொழுது திடீர்னு உடம்பு உடல்நலக் குறைவு ஏற்படக்கூடிய அமைப்பு,
திடீர்னு வந்து திடீர்னு பார்த்தா வந்து சிலருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாலரிஷ்டன், பாலரிஷ்டனா கண்டங்கள் ஏற்படக்கூடிய ஜாதகம் என்பதனால் ஆயுள் தோஷம் கொண்ட ஜாதகமாக இருந்தால் திடீர்னு கண்டங்கள் மட்டும் இல்லாமல் மரணத்துக்கு ஒப்பான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய ஒரு அவல நிலைகள் போன்றவையெல்லாம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மரகாதிபதியோட தசாபுத்தி நடக்கும்போது இன்னொன்று மெயினாக பார்க்கணும். இந்த மரகாதிபதி மரகாதிபதிகள் மரகஸ்தானத்திலோட கிரகத்தோட தசாபுத்தி நடைபெற்ற பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழரை சனி அஷ்டமசனி நடைபெற்றால், அதாவது வந்து கெடுதியான தசாபுத்தி காலத்தில் கெடுதியான கோச்சாரமும் இருந்துச்சுன்னா பாதிப்பை மேன்மைப்படுத்தும், பாதிப்பை அதிகரிக்கும், பாதிப்பை அதிகரித்து அதன் மூலமாக பிரச்சனைகள், சிக்கல்கள், சோதனைகள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அவலநிலை உண்டாகும். அதனால் அந்த மாதிரி அமைப்பு கொண்டவங்க ரொம்ப ரொம்ப கவனமாகவும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பொதுவாக பார்த்திங்கன்னா மேஷ லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா 2-7 கதிர்னு சொல்லக்கூடிய சுக்கரனோட தசாபுத்திகள் நடைபெற்ற, சுக்கரன் வந்து யோகக்காரன் சொன்னால் கூட மேஷ லக்னத்துக்கு பாதகாதிபதி மாரகாதிபதி என்பதனால கவனமாக இருக்கணும். அதுபோல் ரிஷப லக்னத்திற்கு வந்து 3-ஆம் அதிபதி சந்திரனும் 8-ஆம் அதிபதி குருவும் கெட்டவர். இந்த தசாபுத்தி நடக்கின்ற பொழுது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதுபோல் மிதுன லக்னத்துக்கு 7-ஆம் அதிபதி குருவும் 11-ஆம் அதிபதி செவ்வாயும் கெடுதியான கிரகமாகும். இந்த கிரகத்து தசாபுத்தி நடக்கும்போது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். கடகலக்னத்துக்கு 2-ஆம் அதிபதி சூரியனும் 7-ஆம் அதிபதி சனியும் கெட்டவர். இந்த தசாபுத்தி நடக்கின்ற போது 7 சனியும் அஷ்டம சனியும் நடைபெற்றால் பாதிப்பை அதிகரிக்கும். சிம்ம லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 3-ஆம் அதிபதி சுக்கிரனும் 7-ஆம் அதிபதி சனியும் கெட்டவர். இந்த தசாபுத்தி நடைபெற்றால் மாரகத்துக்கும் மாரகத்துக்கு ஒப்பான கண்டங்களும் ஏற்படக்கூடிய அவலநிலை உண்டாகும். அதுபோல் கன்னி லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 7-ஆம் அதிபதி குருவும் 11-ஆம் அதிபதி சந்திரனும் கெட்டவர்கள். இந்த தசாபுத்திகள் இந்த தசாபுத்தி காலங்கள் நடக்கின்ற போது ரொம்ப கவனமாக இருக்கணும். துலா லக்னத்துக்கு 2-7 கதிர்கள் செவ்வாய் கெட்டவர். விருச்சிக லக்னத்திற்கு 3-ஆம் அதிபதியும் 11-ஆம் அதிபதியும், 3-ஆம் அதிபதி வந்து சனி, 11-ஆம் அதிபதி புதன். இந்த தசாபுத்தி நடக்கின்ற போது ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு லக்னத்திற்கு 7-ஆம் அதிபதி புதனும் 11-ஆம் அதிபதி சுக்கிரனும் கெட்டவர். வந்து மகர லக்னத்திற்கு 2-ஆம் அதிபதி சனியும் 7-ஆம் அதிபதி சந்திரனும் கெட்டவர். கும்ப லக்னத்திற்கு 3-ஆம் அதிபதி செவ்வாயும் 8-ஆம் அதிபதி புதனும் கெட்டவர். மீன லக்னத்திற்கு 7-ஆம் அதிபதி புதனும் 11-ஆம் அதிபதி சனியும் கெட்டவர். இந்த கெட்டவர்னு சொல்லக்கூடிய இந்த கிரகத்தோட தசாபுத்தி நடைபெற்ற பொழுது அஷ்டம சனியும் 7.5 சனியும் நடைபெற்றான். திடீர்னு வந்து ஹாஸ்பிட்டலில் போயிருக்கக்கூடிய அமைப்பு, சில சிக்கல்கள், சில சோதனைகள், மாரகத்துக்கு ஒப்பான கண்டங்கள், கடுமையான நெருக்கடிகளாக ஏற்படக்கூடிய ஒரு அவலநிலை உண்டாகும். எதிலும் சற்று கவனமாகவும் நிதானமாகவும் இருப்பது மிக மிக நல்லது. மீண்டும் நாளை காலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.